121 புனித குரலின் பொருள் இதுதான். அடக்கம் ஒருவனை புகழ் நிலைக்கு உயர்த்தும், அடங்காமை தீய இருளில் தள்ளும் என்பதுதான் அதன் பொருள். இவர்தான் அலெக்சாண்டர். அவரது ஆசை என்னவென்றால், தனது வாழ்நாட்கள் முடிவதற்குள் தன்னால் முடிந்தவரை எத்தனை நாடுகளை வெல்ல முடியுமோ அத்தனை நாடுகளை வெல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. ஒரு நாள் மன்னர் தனது குதிரையில் ஊரை சுற்றி பார்த்தபடி வந்தார். அப்போது அவர் எதிரே ஒரு பரதேசி வந்தான். ஒரு சிறு துணி மூட்டையும் அழுக்கு துணிமணிகளும் ஒரு உடைந்த மண் சட்டியும் எடுத்துக்கொண்டு அலெக்சாண்டரின் எதிரில் வந்தான் அந்த பரதேசி. அவனை கண்ட அலெக்சாண்டர், அவன் ஒரு வேறு நாட்டு ஒற்றனாக இருப்பானோ என்ற சந்தேகத்தில், ஏய் நீ யார் என்று கேட்டார். உடனே அந்த பரதேசி, என்னை யாரென கேட்கும், நீ யாரப்பா என்று கேட்டான். அதை கேட்ட அரசர் அலெக்சாண்டர் திடுக்கிட்டார். என்ன தைரியம் உனக்கு என்று கோபமாக கேட்டார். ஆனால் பரதேசியோ வெறு அமைதியாக, நீ யார் என்று நான் கேட்டதற்கு நீ ஏனப்பா இத்தனை கோபப்படுகிறாய் என்று கேட்டான். உடனே அலெக்சாண்டர், நான் யார் என்று கேட்டதற்கு நீ பதில் கூறாமல் ஏதேதோ பேசாதே முட்டாளே, நீ யார், உண்மையை சொல் என்று ஆத்திரத்துடன் கேட்டார். உடனே பரதேசி, நான் இந்த உலகத்தை ஆளும் சக்கரவர்த்தி, நீ யார் என்று கேட்டான். அலெக்சாண்டர் இதனை கேட்டு மேலும் கோபமடைந்தார், ஆத்திரம் கொண்டார். ஒவ்வொரு நாடாக மிகுந்த சிரமத்துடன் கைப்பற்றி ஆளும் அரசன் அலெக்சாண்டராகிய நானே என்னை இதுவரை சக்கரவர்த்தி என்று கூறிக்கொண்டதில்லை, பரதேசியான நீ உன்னை இவ்வுலகத்தை சக்கரவர்த்தி என்று கூறுவதன் பொருள் என்னவென்று கூறுடா என்று கேட்டார். அடுத்த நிமிடம் பரதேசி, தாங்கள் மன்னர் அலெக்சாண்டர் என்பதில் எனக்கு பெரு மகிழ்ச்சி, ஆனால் ஒரு நாடாளும் மன்னருக்கு வேண்டிய நிதானமோ அமைதியோ பொறுமையோ அடக்கமோ தங்களிடம் ஒரு சிறிதும் கூட இல்லையே. குடிமக்களிடம் தாங்கள் காட்ட வேண்டிய பண்பும் பரிவும் வார்த்தையில் இல்லை, கண்களில் கனிவு இல்லை, மன்னர்களுக்கு இருக்க வேண்டிய தன்னடக்கம் பேச்சு எதுவுமே தங்களிடம் இல்லையே. ஆனால் பரதேசியான என்னிடம் நிதானமும் பொறுமையும் அமைதியும் அடக்கமும் உள்ளதே, பேச்சில் தெளிவும் பணிவும் உள்ளதே. எனவே இந்த உலகை ஆள தேவையான தகுதிகள் யாவும் எனக்கு இருப்பதால் என்னை நான் எப்போதுமே உலகை ஆளும் சக்கரவர்த்தி என்று கூறிக்கொள்கிறேன் என்றான். இதனை கேட்ட அரசருக்கு உண்மையும் தான் செய்த தவறும் புரிந்தது, தலைகுனிந்தார். அன்று முதல் அவர் அமைதியுடனும் அன்புடனும் செயல்பட்டு உண்மையான சக்கரவர்த்திக்குரிய நற்பண்புகளை பெற்றார். இருப்பினும் அவர் நீண்ட நாட்கள் வாழவில்லை. ஸோ இந்த குறள் என்ன கூறுகிறது என்றால், அடக்கம் அமரர்கள் உயிக்கும், அடங்காமை ஆறிரில் உயித்துவிடும். அதாவது ஒருவன் தன்னடக்கத்துடன் இருந்தால் அவன் புகழ்நிலைக்கு செல்லுவான். அலெக்சாண்டர் புகழ்நிலைக்கு சென்றாலும் தன் வாழ்நாளிலே தீய இருளில் தள்ளப்பட்டார் என்பதுதான் உண்மை. இதனை நாம் அறிவோமாக என்று கூறுகின்றேன். இதைத்தான் திருவள்ளுவர் தனது 13வது அதிகாரம் அடக்கமுடைமை 121வது புனித குரலில், அடக்கம் அமரர்கள் உய்க்கும், அடங்காமை ஆறிரல் உய்த்துவிடும் என்று அழகாக கூறுகின்றார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.